அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பார்த்துட்டு இருக்கிறது மதுரை மீனாட்சியம்மன் கருவறையில் கிளி பறந்து வந்து அம்மனோட கைகளில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது ஓ மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு மனசுக்குள்ளே மூணு முறை சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு வேண்டுதலை வைத்துக்குங்க. கிளி ஏன் வந்து மீனாட்சியம்மன் கையில் உட்கார்ந்துருக்குது அப்படின்னா, பக்தர்களாகிய நாம் ஒவ்வொரு தடவை வேண்டும் பொழுதும் இந்த மீனாட்சியம்மன் நினச்சிக்கிட்டு வேண்டுவோம். அந்த மீனாட்சியம்மன் கிட்ட வேண்டக்கூடிய வேண்டுதலை இந்த கிளி வாங்கி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா அம்மனோட காதில். இதனால தான் அம்மனோட சிலையில் கருவறையில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மன் கைகள் மேலே இந்த கிளி அமர்ந்திருக்குது அப்படின்னும், ஒரு பக்தர் வந்து வேண்டிட்டு இருக்கும் பொழுது இந்த கிளி மறுபடியும் அந்த பக்தரோட வேண்டுதலை ரிட்டர்ன் சொல்லி கிட்டே அந்த அம்மனோட காதில் இருந்தது ரொம்பவும் ஆச்சரியத்தை ஏற்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை சிறப்புடைய இந்த மீனாட்சி அம்மனை பற்றி இன்னமும் சிறப்பான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு மீனாட்சி அம்மனோட பதிவு, பயனுள்ளதாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கு நாம் நிறைய விதமான பிரச்சனையை சந்திச்சிட்ருக்குறோம். நிறைய பிரச்சனை அப்படிங்கிறத விட பண பிரச்சனை தான் நிறைய பிரச்சனைக்கே காரணமாக இருக்குது. இந்த பிரச்சனை நமக்கு எப்போலேருந்து வருது அப்படின்னா, மனிதர்களாக பிறந்த எல்லோருக்குமே இந்த பிரச்சனை நிச்சயமாக இருக்கும். அந்த பண பிரச்சனை நமக்கு விட்டு தீரணும் அப்படின்னா, நமக்கு நிறைவான ஒரு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இறைவனோட அம்சம் கொண்ட, குறிப்பாக மகாலட்சுமியோட அம்சம் கொண்ட ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் சண்டை வந்துட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் நிம்மதியான உறக்கம் இல்லை, பணம் வரவே இல்லைன்றவங்க யாகம் நடத்துவாங்க. ஒரு சிலரால் யாகம் செய்ய முடியும், ஒரு சிலரால் யாகம் செய்ய முடியாது. அப்படி யாகத்துக்குண்டான பலனை ஒரே ஒரு விளக்கின் மூலமாக கிடைக்கும். அதுதான் பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு பசுமாட்டால் இருக்கக்கூடிய ஐந்து பொருட்களால் தயாரிக்கப்படுறது அப்படிங்கிறதுனால இதில் மகாலட்சுமி நிலையாக வாசம் கொள்கிறாங்க. இந்த விளக்கு வீட்டில் ஏற்றும் பொழுது நல்லா பிரகாசமாக எரிந்து அதுவே குளிரும் பட்சத்தில் ஒரு சாம்பலை நமக்கு கொடுத்துட்டு போகும். இந்த சாம்பலை எடுத்து நம்ம நெற்றியில் வைத்துட்டு போகும் பொழுது நம்ம போகக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்மறை எண்ணத்தோடையும் வெற்றிகளையும் கொடுக்கும். வெற்றிகளை கொடுக்குன்றதை விட பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். பணம் எந்த இடத்துலேருந்து வருதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய அதிக ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு மகத்தான விளக்கு தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரின் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை வாங்கி நீங்களும் செல்வ செழிப்போடு வாழலாம். நாம் இன்றைக்கு பார்த்துட்ருக்கிறது மீனாட்சி அம்மனோட வழிபாடை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை அப்படின்னாலே மீனாட்சி மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். மதுரையில் என்ன தான் நமக்கு ஃபேமஸ் அப்படின்னாலையுமே மதுரை மீனாட்சி அம்மன் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு பெண் வந்து மனதார வழிபட்டு மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, அந்த அம்மன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி மீனாட்சி அம்மனை கும்பிடும் பொழுது நம்ம கூட வந்து ஓடோடி கேட்கக்கூடிய வரத்தை உடனுக்குடனே கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு அம்மா தான் நம்ம மீனாட்சி அம்மன். மதுரை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல ஓடி போய் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னாலையும் மறுபடியும் வந்து இந்த மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வாங்க. அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் செய்கிற விஷயத்தை வந்து மீனாட்சி அம்மன் கிட்ட, அம்மா தாயே இந்த ஒரு விஷயம் நான் செய்கிறேன், இந்த விஷயத்துக்கு நீங்கள் கூட இருந்து பக்க பாதுகாப்பாக வெற்றி எனக்கு நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு போவாங்க. அதே மாதிரி வேண்டிட்டு போற அந்த வேண்டுதல் அவங்க போகும் பட்சத்தில் நிச்சயமா அந்த வேண்டுதல் நிறைவேறும். நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து அந்த பக்தர்கள், மீனாட்சி தாயே ரொம்பவும் நன்றி, எனக்கு துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வழக்கமாக தான் மீனாட்சி அம்மனை மறுபடியும் வந்து தரிசனம் செய்வாங்களாம். மீனாட்சி அம்மன் அப்படின்னாலே தாய் உள்ளம் கொண்ட ஒரு அழகான பொக்கிஷமான ஒரு அன்பான தாய் அப்படின்னு சொல்லலாம். இங்கு யார் எதை கேட்டு வணங்குனீங்க அப்படின்னாலையும் அதை அருள்வது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த அம்மனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்கள் தொடர்ந்து இந்த அம்மனை வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேண்டவங்களுக்கு வேண்டியதை உடனுக்குடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். மதுரை மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மனை வந்து தரிசனம் செஞ்சுக்கிட்டு சுபகாரியங்கள் முடிந்ததுமே தரிசிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி சொக்கநாதரை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவும் மன குழப்பத்தோட, மன நிறைவு இல்லாமல் ஒரு மாதிரி என்ன செய்யறது அப்படின்னு திகித்து நிற்கக்கூடிய பட்சத்தில் இந்த அம்மனை வந்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சுவாமி பிரகாரத்தில் மீனாட்சி அம்மனோட ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாதம் மட்டுமே நம் காதுகளுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கும் அந்த நாதம் நமக்கு மிக அமைதியாக இருக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும், நல்ல மனநிலை இதனால் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் மூலமாக மன நிம்மதி மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குமா இந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். மன அமைதி, மனது குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை இந்த பிரணவ மந்திரம் மூலமாக நமக்கு கிடைக்குமா? சுவாமிக்கு பால், எண்ணெய், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்ற அபிஷேகங்கள் செய்யலாம். தவம் செய்தல், விரதம் இருத்தல், தியானித்தல், தியானித்தத்தில் ஈடுபடுறதல் இது மாதிரி போய் செய்யலாம். வேள்வி புரிதல், தான தர்மங்கள் அளித்தல் போன்ற பல்வேறு நிலைகளில் சுவாமிக்கு பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடன்களை செலுத்துகிறாங்க. அம்பாலை பொறுத்த வரைக்கும் பட்டுப்புடவையை சாத்தி அபிஷேக ஆராதனை செய்து தங்களோட வேண்டுதலை பக்தர்கள் பூர்த்தி செய்கிறாங்க. அதாவது சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் இதெல்லாம் செய்து யாகம் செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய வேண்டுதலை உடனே பெற்றலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கியும் நேர்த்தி கடன் செலுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இந்த அம்மனை தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் எல்லாமே தாண்டி முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நம்ம மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மனை யார் ஒருத்தர் தொடர்ந்து சரணடைகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரின்பமான மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மனுக்குன்னு ஒரு உரித்தான ஒரு நாள் இருக்குது. அந்த நாட்களில் போய் மீனாட்சி அம்மனை சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இங்கே வரக்கூடிய நாளே ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நம்ம மீனாட்சி அம்மனை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்ம பெண்களாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா, ஓம் மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி மாங்கல்ய கயிற்று மாற்றும் பொழுது நீங்கள் இந்த மீனாட்சி அம்மனோட மந்திரத்தை சொல்லி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெறுவீங்களாம். அவ்வளவு மகத்துவமான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் நம்ம மீனாட்சி அம்மன். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலையும் சரி, அந்த பிரச்சனையை வந்து இந்த மீனாட்சி அம்மன்கிட்ட சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அனைத்து விதமான அம்பிகையோட கை நமக்கு வருமா. எல்லா விதமான அம்பிகைகளும் நமக்கு கை கொடுத்து நம்ம வாழ்க்கையை மேடேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் மீனாட்சி அம்மனை சரணடைஞ்சோம்னா. மீனாட்சி அம்மனை நம்பிக்கையோடு போய் வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த அம்மன் நம்பக்கிட்ட எந்த ஒரு பிரசாதமும் எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையான பக்தியை மட்டும்தான் இந்த மீனாட்சி அம்மன் எதிர்பார்ப்பாங்க. இந்த மீனாட்சி அம்மனை மனசார வழிபட்டீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கக்கூடிய வரத்தை உடனுக்குடனே கொடுப்பாங்க இந்த மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னாலே போதும், எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய நோய் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கும். இப்போ நீங்கள் மீனாட்சி அம்மனை மனதார நினைத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, யாராவது முடியாதவங்களுக்கு 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மீனாட்சி அம்மன் ஏழைகள் சிரிப்பில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த மீனாட்சி அம்மனை தொடர்ந்து இன்னமும் நிறைய விதமாக வழிபாடு செய்யலாம். மீனாட்சி அம்மனோட சன்னதிக்கு போயிட்டு மனதார இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனுக்கு 2 அகல் விளக்கு அதாவது நெய்ல தீபமேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசமாகவும் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் இந்த அம்மன் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ தீ விபத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி நம்ம மீனாட்சி அம்மன் கிட்டே இருக்குது. மீனாட்சி அம்மனை மனதார வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை இந்த அம்மன் கொடுப்பாங்க. இந்த மீனாட்சி
மீனாட்சி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு மீனாட்சி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஓடி வருவாங்களா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து பக்தரோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து நம்மளை பெற்ற ஒரு தாய் எப்படி நம்ம மேலே கரிசனத்தோடு இருப்பாங்களோ அந்தளவுக்கு அதை விட கரிசனத்தோடு நமக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டி நம்ம வாழ்க்கையில் மேன்மையை கொடுப்பாங்க மீனாட்சி. இந்த மீனாட்சி அம்மனோட பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓ மீனாட்சி தாயே போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடுங்க. இதன் மூலமாக ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.